காமத்தை வசியம். மணி மந்திர ஔஷத கலையில் மூலிகை விஷயம் என்பது வெகு முக்கியமான அம்சம் கொண்டது என்று கூறுவோம். அந்த நிலையில் இப்போது நாம் பார்க்க போவது மூலிகைகளை கொண்டு வசியம் செய்யும் கலையை பற்றியது. ஒரு மேல்நோக்கு நாள் அன்று வரும் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 4:30 மணி அளவில் ஹோமத்த செடி பயிரிடப்பட்டிருக்கும் இடத்துக்கு சென்று வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி எடுத்துக்கொண்டு ஹோமத்தப்பூ மலர்ந்து காய்விடும் பருவத்தில் காம்பை கையில் வைத்துள்ள நூலால் காப்பு கட்டி ஓம் வசி வசி சிவாய வசி, ஓம் வசி வசி நில ஊமத்த வசி, ஓம் வசி வசி சகல சக்தியும் வசி என்று 9 முறை உச்சரித்து காப்பு கட்டி அந்த செடியை 3 முறை தொட்டு கும்பிட்டு விட்டு காப்பு கட்டிய காம்பு பகுதியை பிடுங்கி வந்து அதை நன்றாக குழி அம்மி மூலமாக இடித்து அதை 9 தினங்கள் வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கொண்டு உலர்த்திய பொருளை ஒரு கை கொள்ளளவுள்ள மண் செப்பில் போட்டு அதனுடன் சிறிது பசும் நெய் விட்டு 10 கிராம் பச்சை கற்பூரம் போட்டு நன்றாக கருகும் வரை எரித்து விட்டு அதன் சாம்பலை ஒரு சிறிய சில்வர் டப்பாவில் போட்டு அதனுடன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி மைப்பதத்தில் கலக்கி பூஜை அறையில் வைத்து விடுப்புக்களால் ஓம் திருநீல மீனியாலே பவ, ஓம் ஸ்ரீ வசிய படவே பவ, ஓம் இந்திர வசி படவே பவ, ஓம் சகல வசி வசி பவ, ஓம் மூன வசியது நம என்று 90 முறை அர்ச்சித்து விட்டு அடுத்த நாள் முதல் இதை நெற்றியில் திலகமிட்டுக் கொள்வதன் மூலமாக அனைத்து விதமான வசியங்களும் இதற்கு சாத்தியமாகும். மங்கைய வசியம், தொழில் வசியம், சக மனிதர்கள் வசியம் இவை யாவும் நமக்கு கை கொடுக்கும்.